நாட்டு மக்களுக்கு வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். எரிபொருள் விலையை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் குறைந்த விலையில் அறிமுகமாகும் 4 சக்கர வாகனம். மைத்திரியின் புதிய அதிரடி அறிவிப்பு. லங்கா சதோச நிறுவனம் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளடங்கிய விசேட நிவாரண பொதியொன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 998 ரூபாவுக்கு இந்த விசேட நிவாரண பொதி வழங்கப்படுகின்றது. வர்த்தக அமைச்சர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த படியங்களை தெரிவித்துள்ளார். குறித்த நிவாரண பொதியில் 400 கிராம் நூடுல்ஸ், 100 கிராம் நெத்தலே, 5 கிலோகிராம் நாட்டரிசி, 100 கிலோகிராம் தேயிலை மற்றும் 100 கிராம் மஞ்சள் தூள் உள்ளடங்குவதாக தெரிவித்துள்ளார். இதேபோல நாட்டில் சதோச விற்பனை நிலையம் இல்லாத பிரதேசங்களில் உள்ள மக்கள் 1998 என்று துரித இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும் என்பதுடன் 48 மணி நேரத்தில் வீட்டுக்கே இந்த நிவாரண பொதி விநியோகிக்க முடியும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்தார். லங்கா ஐயூசி நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரிப்பினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு இதுவரையில் தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என வலுசக்தி அமைச்சர் உதயகாமன் பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனத்தின் சில எரிபொருள் இறப்பு நிலையங்களில் எரிபொருளை கழிச்சியப்படுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிற்கு மத்தியில் அரசு ஊழியர்கள் விடுமுறை கோருவதற்கு பதிலான 3வது கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு பணிக்கு வருமாறு பொது சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜெய் ரத்ன ஸ்ரீ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது பல அரசு நிறுவனங்களில் கோவிட் நோயாளிகள் பதிவாகியுள்ள போதிலும் பூஸ்டர் தடுப்பூசி பெற்ற ஊழியர்கள் கோவிட் தொற்றுக்குள்ளாகினாலும் 1 வாரத்திற்கு பின்னர் பணிக்கு வர முடியும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் தொற்று காரணமாக கடந்த 2 வருட காலமாக உரிய முறையில் பணிக்கு அளிக்காத போதிலும் அவர்களுக்காக சம்பளத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். தானும் கோவிட் தொற்றுக்குள்ளாகி 1 வாரத்தில் பணிக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கர்ப்பிணி தாய்மார் மற்றும் பால் கொடுக்கும் தாய்மார்கள் உட்பட பல்வேறு துறையினருக்கு கோவிட் தொற்றிற்கு மத்தியில் விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் அவ்வாறு விடுமுறை வழங்க முடியாது. அவர்களுக்கு விடுமுறை அவசியம் என்றால் சுகாதார பிரிவுகளின் பரிந்துரைக்கமைய விடுமுறை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு மாற்றாக 4 சக்கர வாகனம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றது. இது குறித்து கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கார் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுவிட்டதாகவும் விரைவில் உள்ளூர் சந்தையில் சுமார் 1.2 மில்லியன் ரூபாய் வரையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த காரில் 5 பேர் வரை பயணிக்க முடியும் எனவும் 200 cc திறன் கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 814 கிலோ எடையை சுமந்து செல்ல என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் விரைவில் குறித்த கார் சந்தையில் அறிமுகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தல்களில் புதிய கூட்டணியை அமைத்து அதனூடாக போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுவது தொடர்பில் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மின்சார பிரச்சனை, சமையல் எரிவாயு பிரச்சனை, விவசாய பிரச்சனை என அனைத்திற்கும் அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும். நாட்டில் காணப்படும் பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக பிரச்சனை தொடர்பில் அரசாங்கத்திற்கு முன்வைப்பதற்கான யோசனைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. தற்போதும் நாம் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்வைத்துள்ளோம். புதிய கூட்டணியை அமைப்பதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் தேர்தலுக்கு முகம் கொடுப்பதே இதன் எதிர்பார்ப்பாகும். அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவது தொடர்பில் எந்தவித பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர மேலும் கருத்து தெரிவிக்கையில்,
கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பிலும் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு வர்த்தக அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். எரிபொருள் விலையை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் குறைந்த விலையில் அறிமுகமாகும் 4 சக்கர வாகனம். மைத்திரியின் புதிய அதிரடி அறிவிப்பு.